सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। यं प्रव्रजन्तम् अनुपेतम् अपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि। भक्तिद्रोहकरा ये च ते सीदन्ति जगत्त्रये दुर्वासा दुःखमापन्नः पुरा भक्तविनिन्दकः अलं व्रतैरलं तीर्थैरलं योगैरलं मखैः अलं ज्ञानकथालापैः भक्तिरेका एव मुक्तिदा। सूत उवाच इति नारद निर्णीतं स्वमाहात्म्यं निशम्यसा सर्वाङ्गपुष्टिसंयुक्ता नारदं वाक्यमब्रवीत्। भक्तिरुवाच अहो नारद धन्योऽसि प्रीतिस्ते मयि निश्चला न कदाचित् विमुञ्चामि चित्ते स्थास्यामि सर्वदा। कृपालुना त्वया साधो मद्बाधा ध्वंसिता क्षणात् पुत्रयोः चेतना नास्ति ततः बोधय बोधय। सो नारदर् वंदु भक्तिय पत्ति பெருமையா சொல்லி அவளுடைய ஒரு விருத்தாந்தம் என்ன, எப்படி வந்து வைகுண்டத்துல போகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து எப்படி பக்திய வந்து இந்த இடத்துல நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்போ பக்தி வந்து தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்துல வைகுண்டத்திலையும் ஒரு சாயா ரூபமாக பூமியிலையும் இருக்கிறதாக, இந்த பக்திய வந்து பக்திக்கு துரோகம் செய்யறவாள்லாம் வந்து ஒரு கெட்ட நிலைமையை அடைவான்னு சொல்லி துர்வாசரோட ஒரு இன்சிடென்ட்ட சொன்னார். அதுக்கப்புறம் நாரதர் இந்த மாதிரி ஒரு தன்னுடைய மகாத்மியத்தை சொன்ன உடனே பக்தி ரொம்ப ஒரு சந்தோஷம் அடைஞ்சு, நான் உன்னுடைய மனசுலயே இருக்கேன்னு சொல்லி, இப்ப என்னுடைய ரெண்டு பிள்ளைகள் இருக்காளே ஞானம் வைராக்கியம், இவாளுக்கு ஒரு வழி பண்ணணும், இவ இன்னமும் வந்து மூர்ச்சி அடைஞ்சிருக்கா, சேதனத்துவம் இல்லாத இருக்கா, அவளை வந்து போதிக்கணும் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறா. அப்போ சூதர் வந்து நாரதர் எவ்வாறு அவ ரெண்டு பேரையும் எழுப்ப ட்ரை பண்ணார், முயற்சி பண்ணார் அப்படிங்கறத வந்து சூதர் நமக்கு இங்க சொல்றார். சௌனகர்ட்ட சூத உவாச்ச தஸ்யாக வச சமாகர்ணிய காருண்யம் நாரதோ கதா தயோர் போதனம் ஆரேபே கராகிரேண விமர்தயன்னு. தஸ்யாக வச்சா சமாகர்ணிய, தஸ்யாகாங்கிறச்சு இங்க பக்தி, பக்தியினுடைய வாக்கியத்தை வச்சா வார்த்தையை சமாகர்ணிய கேட்டுவிட்டு நாரதஹா காருண்யம் கதஹா, காருண்யம் கதஹாங்கிறச்சு கருணையை அடைந்தார். அப்படியே அவருக்கு வந்து ஒரு இழகி போய், மனசு இழகி போய், பக்தியினுடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு மனசு இழகி போய் ஞானத்தையும் வைராகியத்தையும் எப்படியாவது நம்ம வந்து எழுப்பணும் அப்படின்னு அந்த ஒரு முயற்சியில இறங்கினார். இப்போ சோ தயோகோ போதனம் ஆரேபே கராகிரேண விமர்தயன்னு, தயோகோ போதனம் ஆரேபே கராகிரேண கையினுடைய முனை, அக்ரம்ன கை, இதனால இப்ப நம்ம ஒருத்தரை எழுப்பணும்னா அப்படி வந்து கையால வச்சு இப்படி இப்படி பண்ணுவோமோ இல்லையோ, அந்த மாதிரி அவரும் வந்து நாரதரும் விமர்தயன்னு, விமர்தயன்னு அப்படியே அமுத்தி அமுத்தி தட்டி தட்டி எழுப்புறது. சோ கராகிரேண கையினால் விமர்தயன்னு அமுத்தி அல்லது எழுப்பி தட்டி, தயோகோ அவர்களுடைய போதனம் எழுப்புதலை ஆரேபே ஆரம்பித்தார். சோ அவளை எழுப்புறதுக்கு ஆரம்பிச்சார். தஸ்யாக வச்சகா சமாகர்ணிய, அவளுடைய வார்த்தையை கேட்டுட்டு நாரதருக்கு வந்து ஒரு காருண்யம் ஏற்பட்டு தன்னுடைய கையினால அமுத்தி அமுத்தி அல்லது தட்டி தட்டி தயோகோ அந்த ஞானம் வைராக்கியம் ரெண்டு பேரையும் எழுப்புவதற்கு ஆரம்பித்தார். தஸ்யா வச சமாகர்ணிய காருண்யம் நாரதோ கதா தயோர் போதனம் ஆரேபே கராகிரேண விமர்தயன்னு. தன் அவளுடைய பக்தியினுடைய வார்த்தையை கேட்டு கருணை கூர்ந்த நாரதர் தன்னுடைய கையினால் தட்டி அவர்களை எழுப்ப ஆரம்பித்தார். எப்படி எழுப்பினார்? முகம் சம்யோஜ்ய கர்ணாந்தே சப்தம் உச்சைஹி சமுச்சரன்னு ஞான பிரபுத்தியதாம் சீக்கிரம் ரே வைராக்கிய பிரபுத்தியதாம். ஒருத்தரை எழுப்பணும்னா காது கிட்ட போய் நம்ம வந்து முதல்ல தட்டி எழுப்ப பார்ப்போம், எழுந்துக்கலன்னா காது கிட்ட போய் கத்தி பாக்குறது, அத பண்ணார். முகம் கர்ணாந்தே சம்யோஜ்ய கர்ணாந்தே கர்ண சமீபே காதுக்கு பக்கத்துல, காதுக்கு பக்கத்துல முகம் தன்னுடைய வாயை சம்யோஜ்ய வைத்து
சப்தம் உச்சைஹி சப்தம் சமுச்சரன் உச்சைஹி உயர உயரமா சாரி உயரமாங்கிறங்க உறக்க வந்து அவர் சப்தத்தை பேசினார் தட் இஸ் என்னன்னு பேசினார்னா ஞான பிரபுத்தியதாம் எழுந்துரு சீக்கிரம் பிரபுத்தியதாம் சீக்கிரமா எழுந்துரு ரே வைராகிய ஏ வைராகியமே புத்தியதாம் பிரபுத்தியதாம் எழுந்திருப்பாயாக அதுதான் லிட்டரல் மீனிங் அங்க பிரபுத்தியதாம்ங்கிறச்சு அந்த லகாரத்துக்கு அப்படி அர்த்தம் சொல்லணும் இங்க நம்ம எழுந்துருன்னு வச்சுருவோம் லோட்டா முகம் சம்யோஜ்ய கர்ணாந்தே கர்ணாந்தே காதுக்கு பக்கத்துல முகம் சம்யோஜ்ய வாயை வைத்து உச்சைஹி சப்தம் சமுச்சரன் உறக்க வார்த்தைகளை கூறி கூறிக்கொண்டு இன்னும் முடியல ஸ்லோகம் ஞான பிரபுத்தியதாம் சீக்கிரம் ரே வைராகிய பிரபுத்தியதாம் அப்படின்னு அடுத்தது வரைக்கும் போகிறது அது ஒரு நிமிஷம் இங்க எந்த இடத்துல கனெக்ட் ஆறுதுன்னு பாத்துடுறேன் ததா தேன போத்தியம் இல்ல முந்தின ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணிக்கலாம் சோ என்னன்னா கராகிரேண விமர்தயன்னு அந்த இடத்துல சத்ரு பிரத்யம்னு சொல்லுவோம் அத கண்டினியூஸ் டென்ஸ் தட்டி எழுப்பி கொண்டவாறு அதுக்கப்புறம் முகம் கர்ணாந்தே சம்யோஜ்ய சப்தைஹி சமுச்சரன் சப்தம் உச்சைஹி சமுச்சரன் உறக்க வார்த்தையை கூறியவாறு தயோகோ போதனம் ஆரேபே அவர் இருவருடைய எழுப்புதலை ஆரம்பித்தார் அப்படின்னு அங்க கனெக்ட் பண்ணணும் முகம் சம்யோஜ்ய கர்ணாந்தே காதுக்கு பக்கத்துல முகத்தை சேர்த்து உறக்க சப்தமிட்டார் எப்படின்னா ஞான எழுந்துரு சீக்கிரமாக எழுந்துரு ஏ வைராக்கியமே சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னு அவர்களுடைய போதனம் எழுப்புதலை ஆரம்பித்தார் நாரதர் அடுத்தது வேத வேதாந்த கோஷைச்ச கீதா பாடைஹி முகுர்முகு போத்தியமானோ ததா தேன கதஞ்சிது ச உத்திதோ பலாது சோ இவர் எழுப்ப ரொம்ப எப்படியோ கஷ்டப்பட்டு கதஞ்சிது கதஞ்சிதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எழுந்தார் நாரதர் வந்து கூப்பிட்டாரேங்கிறதுனால கதஞ்சிது ரொம்ப கஷ்டப்பட்டு பலாது பலாத்காரத்தோட உத்திதோ எழுந்தார்கள் தன்னை வந்து அப்படியே பிடிச்சு எழுப்பி உக்காத்தி வச்ச மாதிரி அவ வந்து என்னமோ எழுந்தா அந்த ரெண்டு பேரும் எப்படி வேத வேதாந்த கோஷைஹி போத்தியமானோ எழுப்பப்பட்ட அவ்விருவரும் போத்தியமானோ எழுப்பப்பட்டவர்கள் அந்த ரெண்டு பேர் ஞானம் வைராக்கியம் எதனால எழுப்பப்பட்டவர்கள் வேத வேதாந்தம் இவைகளினுடைய கோஷம் வேத கோஷங்களினாலும் வேதாந்தத்தினுடைய கோஷங்களினாலும் வேதம்ங்கிறது நாலு வேதங்கள் அதுல வேதாந்தம்ங்கிறது தனி கிடையாது வேதத்துல இருக்கக்கூடிய கடைசி பாகமான உபனிஷத் பாகம் சோ சம்ஹிதா ஆரண்யகம் பிராமணம் உபனிஷத் அப்படின்னு நாலு பாகங்களாக ஒவ்வொரு வேதங்களும் பிரிச்சிருக்கு அதுல கடைசி பாகமான வேதாந்தம்ங்கிறது உங்களுக்கு உபனிஷத் பாகம் சோ வேதத்தையும் கோஷிச்சார் வேத வேத வாக்கியங்களையும் சொன்னார் அதே வேதாந்தத்தினுடைய வாக்கியங்களையும் சொன்னார் கீதா பாடைஹி பகவத்கீதையினுடைய ஒரு இதையும் சொன்னார் பகவத்கீதையும் அவர் வந்து சொல்லி சொல்லி முகுர்முகு மறுபடியும் மறுபடியும் அதை சொல்லி வெறும்னா ஒரு தடவை சொல்லி நான் எழுப்பி பார்த்தேன் அவர் எழுந்துக்கல நான் என்ன பண்றது அப்படின்னு கையை விரிக்கல நாரதர் திருப்பி திருப்பி அவர் வந்து எழுப்பி பார்த்தாரா முகுர்முகு சோ வேத வேதாந்த கோஷைஹி கீதா பாடைஹி ச முகுர்முகு போத்தியமானோ மறுபடியும் மறுபடியும் போத்தியமானோ எழுப்பப்பட்டவரான அந்த அவ்விருவரும் ஞானம் வைராக்கியம் பலாத்து போத்தியமானோன்னு அங்க பலாத்துங்கிறத சேர்த்துடலாம் சோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் எழுப்பினார் வேதத்தை சொல்லியும் வேதாந்தத்தை சொல்லியும் கீதைய சொல்லியும் ரொம்ப பலாத்து போத்தியமானோ பலாத்து ஒரு கஷ்டத்தோடு எழுப்பப்பட்ட அந்த இருவரும் யாரால் எழுப்பப்பட்டார் தேன தேன நாரதேன நாரதரால் எழுப்பப்பட்ட அவ்விருவரும் கதஞ்சிது உத்திதோ ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு எழுந்தார்கள் ரெண்டு பேரும் மிகவும் கஷ்டத்துடன் இங்க வந்து சில இதெல்லாம் பார்த்தேன்னா ரொம்ப கஷ்டத்தோடன்னு போட்டிருப்பா அப்படி வேண்டாம் கதஞ்சிதுங்கிறச்சு ரொம்ப ஒரு ஏதோ ஒரு விதமா எழுந்து உட்கார்ந்துட்டாவா ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி சோ வேத வேதாந்த கோஷைச்ச கீதா பாடைஹி முகுர்முகு போத்தியமானோ ததா தேன கதஞ்சித் ச உத்திதோ பலாது
வேதம் வேதாந்தம் கீதா இவைகளினுடைய ஒரு கோஷங்கள்னால மறுபடியும் மறுபடியும் கஷ்டப்பட்டு எழுப்பப்பட்டவரான அந்த நாரதர், நாரதரினால் எழுப்பப்பட்ட அந்த ஞானமும் வைராக்கியமும் ததா அந்த சமயத்தில் கதஞ்சித்து எப்படியோ உத்திதோ எழுந்தார்கள். நேத்ரைஹி அனவலோகந்தோ, எழுந்த அவ்விருவரும் எப்படி இருந்தாங்கிறத டிஸ்கிரைப் பண்றது இல்ல. அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல உங்களுக்கு வந்து எப்படி இந்த ஞானமும் வைராக்கியமும் எழுப்பப்பட்டு இருக்கிற நிலைமை எப்படி இருந்தது அவளுக்கு. நேத்ரைஹி அனவலோகந்தோ ஜிரும்பந்தோ ச அலசௌ உபௌ பகவது பலிதௌ பிராயா சுஷ்க காஷ்ட சம அங்ககௌ. இந்த இவ்விருவரும் எப்படி இருந்தான்னா, நேத்ரைஹி, நேத்ரைஹின்னு வந்து பகுவச்சனத்துல போட்டிருக்காரு, ரெண்டு பேர் இருக்காளோ இல்லையோ, அப்ப நாலு கண்கள் இருக்கணுமோ இல்லையோ, அதனால நேத்ரைஹி அனவலோகந்தோ, கண்களினால பார்க்காதவர்களாக. அப்படியே நம்ம வந்து தூக்கத்துல இருந்து எழுப்பினோம்னா, தூக்கத்துல இருக்கிறவ வந்து அரகுற தூக்கத்துல இருக்கிறச்சு அவ நேரம் பார்க்க மாட்டா, கண்ணு திறந்திருக்குமா இருக்கும், ஆனா வந்து நிலைச்சு பார்க்க மாட்டா. சோ நேத்ரைஹி அனவலோகந்தோ, அவர்களுடைய கண்களால் பார்க்காமல் இருக்கக்கூடிய அவ்விருவர். ஜிரும்பந்தோ, கொட்டாவி விட்டுன்னு இருக்கா. ச அலசோ, சோம்பேறித்தனமா இருக்கா, அலசியம், ஆலசியத்தோடு இருக்கா. உபௌ, அவ்விருவரும் பகவது பலிதௌ, பலிதம்னா சிரஹா, பலிதம் சிரஹாங்கிறச்சு தலையெல்லாம் வந்து நர அவளுக்கு. பகவது, கொக்கை போல் நரையுடன் கூடினவர்கள். கொக்கை எப்படி வெள்ள வெள்ளையர்னு இருக்குமோ அந்த மாதிரி அவளுடைய தலைமுடியும் வெள்ள வெள்ளையர்னு. பலிதௌ, ஞானமும் வைராக்கியம். பிராயா, எங்கேயாவது ஒரு சேத்தனத்துவம் இருக்கா அப்படின்னா இல்ல, அப்படியே வளர்ந்த ஒரு கட்டை எப்படி இருக்குமோ, சுஷ்க காஷ்டம், காஞ்சு போன ஒரு கட்டை எப்படி இருக்குமோ அது போல. சோ சுஷ்க காஷ்ட சம அங்ககௌ, சுஷ்க காஷ்ட உலர்ந்து போன ஒரு கட்டை அதற்கு ஒப்ப சம, அதற்கு அது அதை போல் இருக்கக்கூடிய அங்ககௌ, அங்கங்களை கொண்டவர்களாக உபௌ, அவ்விருவரும். சோ உபௌ, அந்த ஞானமும் வைராக்கியமும். நேத்ரைஹி, கண்களால் எத்தனை அவளுக்கு வந்து விசேஷணங்கள் போடுறாரு பாருங்க. சோ உபௌ, அந்த ஞான வைராக்கியம் காவியம் மாதிரி இருக்கு. அத்தனை வந்து அவ ரெண்டு பேரையும் டிஸ்கிரைப் பண்றதெல்லாம் இங்க நிறைய இடங்கள்ல அப்படியே காவியமா இருக்கும் அந்த இது. சோ உபௌ, அவ்விருவரும் நேத்ர ஞானமும் வைராக்கியமும். நேத்ரைஹி, கண்களினால் அனவலோகந்தோ, பார்க்காதவர்களாக. ஜிரும்பந்தோ, கொட்டாவி விட்டுக்கொண்டு. சாலசோ, சோம்பேறித்தனமாக. பகவது பலிதோ, கொக்கை போல் நரை கொண்டவர்களாக. பிராயா, பிராயா பெரும்பாலும், ஜென்ரலி மொத்தமா பாக்குறதுக்கு எப்படி இருந்தா, ரொம்ப ஒரு ஆலசியத்தோடு இருக்கான்னா, சுஷ்க காஷ்ட சம அங்ககௌ, எந்த ஒரு ஜீவனமே இல்லாத இருக்கிற மாதிரி, அப்படியே ஒரு வளர்ந்த ஒரு கட்ட மாதிரி அவ இருந்துட்டு இருந்தான். அவளுடைய அங்கங்கள் உயிர் இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுற மாதிரி, ஏதோ இந்த மாதிரி சில 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 ஒரு ஒரு காரியங்களை வச்சுட்டு உயிர் இருக்கு, சேதனத்துவம் இருக்குன்னு அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். அதர்வைஸ் அவளுக்கு வந்து ஒரு ஒரு ரசமே இல்லாத அங்கங்கள் போல் இருந்தது. ஒரு பலம் இல்லாத அந்த மாதிரி ஒரு சுஷ்க காஷ்ட சம அங்ககம். ஏட்டா க்ஷுக்ஷாமௌ தௌ நிரீக்ஷ்யைவ புனஹ ஸ்வாப பராயணௌ. ஸ்வாபபராயணம் ரிஷிஹி சிந்தாபரஹா ஜாதஹா கிம் விதேயம் மயா இதி ச. க்ஷுத்தௌ க்ஷுக்ஷாமௌ தௌ ஸ்வாபபராயணௌ நிரீக்ஷ்ய புனஹ, புனஹ மறுபடியும் தௌ, அவ்விருவரையும், அந்த ஞானம் வைராக்கியம் என்ன ஆயிடுத்து, கண்களினால பார்க்காமல் சோம்பேறித்தனமாக, கொட்டாவி விட்டு கொண்டு, தலைமுடி நரையுடன் கூடின, அப்படியே வளர்ந்த ஒரு கட்டையை போல் அங்கங்களை கொண்டவர்கள் அந்த அவ்விருவரும். க்ஷுக்ஷாமௌ, பசி, க்ஷுத்துங்கிறது பசி, அதனால க்ஷாமான இழைத்து இருக்கக்கூடியவர்கள், அப்படியே மெலிந்து போயிருக்கா. க்ஷுது, பசியினால் க்ஷாமௌ, மெலிந்து இருக்கக்கூடிய அவ்விருவரும் புனகா மறுபடியும் ஸ்வாபபராயணம் நிரீக்ஷிய, ஸ்வாப தூக்கம், பராயணம்னா அதில் ஈடுபட்டவர்கள். அப்போ இங்க வந்து ஸ்வாப பராயணம்னா திருப்பியும் தூங்கணும்னு ஆசைப்படுறவா, எழுந்து உட்கார ட்ரை பண்ணினாலும் இப்ப என்னமோ அவளுக்கு வந்து திருப்பியும் விட்டா படுத்துட்டு தூங்கிவிடுவா.
சில சமயம் நம்ம காலங்காலத்தால இந்த குழந்தைய எழுப்பினா அப்படிதான் அது இருக்கும். அது அப்படியே பரார்னு விட்டு அந்த தலகாணி மேல திருப்பி சாஞ்சுட்டு இருந்த குழந்தை. அந்த மாதிரி க்ஷாமாவும் இங்க வந்து அப்படி இல்ல, பசியினால அவர்களுக்கு வந்து அப்படியே மெலிந்த உடம்பை கொண்ட அந்த ஞானமும் வைராக்கியமும் சுவாப பாராயணமும் தூங்குவதற்கு விருப்பமுடையவர்களாக பார்த்துவிட்டு நிரீக்ஷிய ரிஷிஹி சிந்தாபரஹா நிரீக்ஷிய பார்த்துவிட்டு திருஷ்டா திருஷ்டா ஏவ நிரீக்ஷிய ஏவ அவர்கள் அப்படியே அந்த சுவாப பாராயணம் ஏவ நிரீக்ஷிய திருப்பியும் மறுபடியும் அவர்கள் தூங்க விரும்புகிறார்கள் என்பதையே நிரீக்ஷிய பார்த்துவிட்டு ரிஷிஹி நாரதர் சிந்தாபரஹா ஜாதஹா கவலை அவருக்கு வந்து ஒரு கவலை ஏற்பட்டுடுத்து. இப்போ சிந்தாபரஹா சிந்தையை சிந்தையில் மூழ்கி இருப்பவராக ஆனார். சிந்தாபரஹான சிந்தையே செய்து கொண்டிருப்பவராக ஆனார் ஜாதஹா. என்ன எந்த விதமான கவலை அவருக்கு இருந்தது? கிம் விதேயம் மயா இதிச்ச மயா என்னால் கிம் விதேயம் என்னால் என்ன செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தையை குறித்து அவருக்கு வந்து ஈடுபட்டவராக ஜாதகா ஆனார். சோ ரிஷி இப்ப என்னாச்சு, மெலிந்து பசியினால் மெலிந்து இருக்கக்கூடிய கண்களினால் பார்க்காத ஜிரும்பந்தோ அவரை கொட்டாவி விட்டு கொண்டு சோம்பேறித்தனத்துடன் நரைமுடி கொண்ட உலர்ந்த கட்டையை போல் அங்கங்களை கொண்ட அதுக்கப்புறம் பசியினால் மெலிந்து இருக்கக்கூடிய மறுபடியும் தூங்க வேண்டும் என்ற ஒரு ஆசையுடன் கூடின அவ்விருவரையும் பார்த்துவிட்டு ரிஷிகி நாரதர் நான் என்ன பண்ணணும்னு அவர் வந்து கவலைப்பட்டு இருந்தார். ரிஷி கவலைப்பட்ட உடனே ஒரு நிமிஷம் அவர் வந்து ஹரிய பத்தி யோசிச்சிருந்தார். கோவிந்தம் ஸ்மாரயாமாசன் அடுத்த ஸ்லோகம் அஹோ நித்ரா கதம் வியாபி விருத்தத்வம் ச மகத்தரம் சிந்தையன் இதி கோவிந்தம் ஸ்மாரயாமாச பார்கவ. இங்க பார்கவங்கிறது சௌனகர சூத்தர் அட்ரஸ் பண்றார். சௌனகர் வந்து பிருகு மகர்ஷியினுடைய ஒரு வம்சத்துல பிறந்தவர். சோ சூத்தர் சௌனகரை பார்த்து ஹே பார்கவ இந்த மாதிரி இவ்வாறாக நாரதர் கோவிந்தம் ஸ்மாரயாமாச ஹரிய விஷ்ணுவ நினைச்சிருந்தார். எப்படி அஹோ நித்ரா கதம் யாதி இவாளுக்கு வந்து தூக்கம் எப்படி போக போறது, இப்போ கதம் யாதி எப்படி செல்லும், அஹோங்கிறச்சு ஒரு துக்கத்துல கவலையில ஆச்சரியத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அடாடா அப்படிங்கிறோம். அந்த அடாடாங்கிறது வந்து ஆச்சரியத்திலயும் நம்ம சொல்லலாம் தமிழ்ல, அதே வந்து துக்கத்திலயும் சொல்லலாம், அடாடா இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த அஹோங்கிற ஒரு வார்த்தை. சோ அஹோ நித்ரா கதம் யாதி கதம் எவ்வாறு நித்ரா தூக்கமானது யாதி செல்லும், மகத்தரம் விருத்தத்வம் ச கதம் யாதி மகத்தரம் இப்படி ஒரு ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய இவாளுடைய முதுமை விருத்தத்வம்ங்கிறது கதம் யாதி எவ்வாறு செல்லும், இது எப்படி போக்குறது, இது சிந்தையன்னு இவ்வாறு கவலைப்பட்டு கொண்டே இவ்வாறு யோசித்து கொண்டே கோவிந்தம் ஸ்மாரயாமாச அந்த கோவிந்தன் நினைச்சிருந்தார். சோ இவாளுக்கு தூக்கம் எப்படி போகும், இந்த ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிதாக இருக்கக்கூடிய இந்த முதுமைங்கிறது எப்படி இவாள்கிட்டேருந்து விலகும் அப்படிங்கிற விஷயத்த வந்து மறுபடியும் அவர் வந்து யோசிச்சுட்டே, எந்த கஷ்டம் வந்தாலும் உடனே அவருக்கு வந்து கோவிந்தனை தானே ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா, அதனால வந்து கோவிந்தம் ஸ்மாரயாமாச அவரை நினைச்சிருந்தார். வியோமவாணி ததைவ அபூது மாரிஷே கித்தியதாம் இதி உத்தியம சபலஸ்தேயம் பவிஷ்யதி ந சம்சய. அப்போ ஆகாசவாணி ஒண்ணு ஏற்பட்டது, நீ கவலைப்படாத வருத்தப்படாத உன்னுடைய இந்த எஃபர்ட் பிரயத்னம் இருக்கே இந்த ஒரு பிரயத்னமானது கண்டிப்பா சபலமாக ஆகும் அதுல சம்சயமே இல்லை, இதற்காக நீ ஒரு பெரிய சத்காரியம் பண்ணணும், அந்த சத்காரியம் என்னங்கிறத உனக்கு வந்து சாதுக்கள் கூறுவான் அப்படின்னு சொல்லி அந்த இது ஆகாசவாணி முடிய போறது. இந்த அடுத்த மூணு ஸ்லோகமுமே அந்த ஆகாசவாணி என்ன சொல்லித்து அப்படிங்கிறது தான் இந்த மூணு ஸ்லோகம். சோ வியோம வாணி ததைவ அபூது ததா ஏவ அப்பொழுதேயே வியோமவாணி அபூது ஒரு ஆகாசவாணி கேட்டுது, ஆகாசத்துல ஒரு குரல் கேட்டுது. என்னது? ஹே ரிஷே மா கித்யதாம், ஹே ரிஷே நாரதரே மா கித்யதாம் வருத்தப்படாதீங்கோ, கித்திய கிதுங்கிறது வந்து துக்கம்,
நீங்க வந்து கேதகான்னு சொல்றோமே அந்த மாதிரி. சோ அந்த கித்தியதாம்ல இருந்துதான் கித்தியதிங்கிறதுல இருந்தா கேதகாங்கிறதும் வந்திருக்கு. சோ உங்களை வருத்தப்படாதெங்கோ, தே சபலஹா தே அயம் உத்தியமஹா சபலஹா பவிஷ்யதி. தே உன்னுடைய அயம் உத்தியமஹா இந்த பிரயத்னமானது, என்ன பிரயத்னம், பக்திய பக்தி ஞானம் வைராக்கியம் இவர்களை எழுப்புறது அதுதானே. பக்தியை எழுப்பிட்டார், ஆனா பக்தி இன்னும் பிரசாரமாகல, எல்லா இடத்துலயும் இன்னும் வியாபிச்சு இல்ல பக்தி. அதே சமயத்துல அந்த ஞானமும் வைராக்கியமும் இன்னும் சுவாபபராயணம், அப்படியே எப்ப வேணாலும் தூங்கிடுவாங்கிற நிலைமையில இருக்கா. அவர்கள் ரெண்டு பேரையும் எழுப்புறதுங்கிற உன்னுடைய இந்த பிரயத்தனம் இருக்கே, தே அயம் உத்தியமஹா இந்த உத்தியமமானது சபலஹா கட்டாயம் இது வந்து ஒரு இது ஏற்பட்டுரும், அதுக்கு ஒரு சக்சஸ்ங்கிறது ஏற்பட்டுரும், வெற்றி அடையும். ந சம்சயா சபலஹா பவிஷ்யதி கட்டாயம் வெற்றி அடையும். இந்த விஷயத்துல ந சம்சயா உனக்கு சந்தேகம் வேண்டாம், சம்சயா ஏவ நாஸ்தி இதுல ஒரு சந்தேகமும் இல்லை, கட்டாயம் இந்த உன்னுடைய எஃபர்ட் ஆனது சபலமா தான் ஆக போறது அப்படின்னு அந்த வியோமவாணி இன்னும் ஃபர்தரா ஆகாஷவாணி சொல்றது என்ன, ஏததர்த்தம் து சத்கர்ம சுரர்ஷே துவம் சமாச்சர தத்தே கர்ம அபிதாசியந்தி சாதவஹா சாது பூஷணாஹா. ஏததர்த்தம், ஏததர்த்தம் கரிச்சு உத்தியமஹா சபலஹா பவிஷ்யத்தின்னு சொன்ன அந்த ஒரு காரணத்திற்காக ஏததர்த்தம், அர்த்தம்னா ஒரு பர்பஸ் பிரயோஜனம். சோ இந்த ஒரு பிரயோஜனத்திற்காக என்ன, உன்னுடைய ஒரு உத்தியமம் பிரயத்னமானது சபலமா ஆக வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக, ஹே சுரர்ஷே தேவர்களுக்கா நாம் ரிஷியாக இருக்கக்கூடிய நாரதரே, துவம் சத்கர்ம சமாச்சர நீ ஒரு நற்காரியத்தை செய்ய, சமாச்சர சத்கர்ம நல்ல காரியத்தை சமாச்சர செய். அந்த காரியம் என்ன, தது கர்ம தே சாதவஹா அபிதாசியந்தி, தேங்கரிச்சே தவான்னு அர்த்தம், ஷஷ்டி விபக்தியில இருக்குது. சோ தே தவ உனக்கு சாதவஹா சாதுக்கள், எப்பேற்பட்ட சாதுக்கள், சாது பூஷணாக சாது பூஷணாக அப்படின்னா சாதுக்களுக்கெல்லாம் அலங்கார பொருளாக இருக்கிறவர்கள் இந்த நாலு பேர். நமக்கு இங்கதானே வந்து இப்போ கான்டெக்ஸ்ட் எங்க இருக்கோம், நம்ம பத்ரிகாசிரமத்துல வந்து சனத்குமாரர்களை வந்து நாரதர் பார்த்து சொல்றார், இந்த மாதிரி நடந்தது, நான் எங்க பார்த்தாலும் சுத்தினேன், அதுக்கப்புறம் உங்களை பாக்குறதுக்கு வந்தேன்னு வந்து இங்க சொல்ல போறாரு, இப்ப கதையை முடிக்க போறான் ரைட்டா. அதுக்குள்ள அங்க வந்து இந்த ஆகாஷவாணி இந்த மாதிரி நிலைமையை பார்த்துட்டு சொல்றது, ஏததர்த்தம் இவாளை எழுப்புறதுக்காக சத்கர்ம சமாச்சர ஒரு நற்காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும், செய்யுங்கள். தது தே தது கர்ம அந்த கர்மா அந்த செயலை, தே உனக்கு சாதுபூஷணாக சாதவஹா சாதுக்களுக்கெல்லாம் அணிகலனாக இருக்கக்கூடிய சாதவஹா சாதுக்கள் அபிதாசியந்தி கூறுவார்கள், உங்களுக்கு சொல்லுவா, நீங்க கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லிடுற. சத்கர்மணி கிருதே தஸ்மின், அந்த நல்ல காரியமானது செய்கையில், தஸ்மின் சத்கர்மணி கிருதே சதி, இந்த இடத்துல சதி சப்தமின் பேரு, ஒரு காரியமானது நடக்கிற பொழுது இன்னொரு காரியத்தை நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம்னா வர்ணிச்சோம்னா அந்த இடத்துல அந்த காரியம் வந்து ஒரு டைம் ஃபேக்டர் ஆயிடுறது. அதனால எந்த சமயத்துல நீங்கள் இந்த நற்காரியத்தை செய்கிறீர்களோ அச்சமயத்தில் இந்த விருத்ததா இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த முதுமைங்கிறது போய் பக்திங்கிறது எல்லா இடத்துலயும் பரவ போறது அப்படின்னு மூணாவது ஸ்லோகத்துல சொல்றேன். தஸ்மின்னு சத்கர்மணி கிருதே சதி, தஸ்மின்னு அந்த சத்கர்மணி நல்ல காரியமானது கிருதே சதி செய்யப்பட்ட பொழுது, அனயோகோ இவ்விருவருடைய யாரு ஞான வைராக்கியத்தினுடைய சநித்ரா விருத்ததா கமிஷ்யதி க்ஷணாத் க்ஷணாத் ஒரு நொடியில் நீங்க அந்த நற்காரியத்தை செய்யும் பொழுது இவர்களுடைய சநித்ரா விருத்ததா தூக்கத்துடன் கூடின ஒரு முதுமைங்கிறது சுவாபபராயணம் தானே, அந்த முதுமை பகவது பலிதம் கொக்கை போல் அப்படியே நரையுடன் கூடினவர்கள் சுவாபபராயணம், எப்ப வேணாலும் தூங்கிடுவாவா அப்படி இருக்கக்கூடிய முதுமையா இருக்கு. சில பேர்லாம் வந்து முதுமையில அலர்ட்டா இருப்பான்,
பலவிதமான காரியங்களை பண்ணிட்டு இருப்பா. எனக்கு எனக்கு தெரிஞ்ச முக்காவாசி முதுமையில இருக்கிறவ எல்லாருமே வந்து ரொம்பவும் அலர்ட்டா இருக்கிறவாதான். அப்படி ஒரு எஃபர்டோட இன்னைக்கும் வந்து பாடம் கேட்டுட்டு இருக்கிறவாதான். அதனால இங்க வந்து இருக்கக்கூடிய முதுமைங்கிறது ச நித்ரா விருத்ததா, இங்க தூக்கத்தோட இருக்கிற ஒரு முதுமை. அது வந்து கமிஷ்யதி க்ஷணாது, ஒரு ஒரு நொடியில வந்து போயிட போறது. அண்ட் சர்வதா எல்லா இடத்திலும் எல்லா பக்கத்திலும் பக்திஹி பிரசரிஷ்யதி, பக்திங்கிறது பரவ போறது அப்படின்னுட்டு சொல்றது அந்த ஆகாசவாணி. சோ ததாயேவ வியோமவாணி அபூத்து. சோ அப்பொழுது அந்த சமயத்துல எந்த சமயத்துல ரிஷி வந்து சிந்தையன் ஆசைத்து கோவிந்தம் ஸ்மாரயாமாச, அப்போ வந்து இவர ஹரிய நினைச்ச மாத்திரத்துல ஒரு ஆகாசத்துல ஒரு குரல் கேட்டது, ரிஷிய நீங்க வந்து கவலைப்படாதீங்கோ, நீங்க வந்து இது பண்ண வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், உங்களுடைய இந்த உத்தியமமானது சபலமாக இருக்க போறது அதுல வந்து சம்சயமே கிடையாது, இதுக்காக நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ணுங்கோ. அந்த காரியம் என்னங்கிறத சாதுக்கள், சாது பூஷணாக சாதவகா அபிதாசியந்தி, சாதுக்களுக்கெல்லாம் ஒரு வசத்தியான நாலு சாதுக்கள் வந்து உங்களுக்கு சொல்ல போற அந்த காரியம் என்னன்னுட்டும், அந்த நற்காரியமானது செய்கின்ற பொழுது என்னாகும், அனையோகோ இந்த ரெண்டு பேர் ஞானம் வைராக்கியம் இவர்களுடைய ஒரு தூக்கம் கலந்த இந்த ஒரு முதுமைங்கிறது போயிடும், பக்திங்கிறது ஒரு நொடியில எல்லா இடத்துலயும் பரவிடும் அப்படின்னு சொல்றது. இதி ஆகாஷ வசஹா ஸ்பஷ்டம் தது சர்வைரபி விஸ்ருதம் நாரதோ விஸ்மயம் லேபே ந இதம் ஞாதமிதி ப்ருவன். திடீர்னு யாரோ ஒருத்தர் எங்க இருந்தோ ஒரு குரல் கேட்டதுன்னா என்னன்னு ஒரு நிமிஷம் புரியாதோ இல்லையோ, அது சொல்றது என்னமோ வந்து கரெக்டா சொல்லிருக்கு, உன்னுடைய எஃபர்ட் வந்து ஒன்னும் வீண் போகாது, நீங்க பண்ணுங்க உங்களுடைய பிரயத்தனத்தை அது வீண் போகாது, ஆனா இதுக்குன்னுட்டு இன்னொரு ஒரு காரியம் இருக்கு, அத சாதுக்கள் உங்களுக்கு சொல்ல போற, அந்த கர்மாவை நீங்க செஞ்சேன்னா கட்டாயம் இவாளுக்கு ஒரு நற்கதி ஏற்படும், அண்ட் பக்தியும் எல்லா இடத்துலயும் பரவ போறா அப்படின்னு ரொம்ப 1 2 3 4 போட்டுதான் சொல்றது அது. ஆனாலும் திடீர்னு நமக்கு சொன்ன உடனே, அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு எந்த ஒரு சத்தமும் இல்லாத நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறச்சு, யாரோ ஒருத்தர் வந்து கிடு கிடு கிடுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியாது, முதல்ல இருந்து வா திரும்பி அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காரு இங்க நாரதர். அதாவது இதி ஆகாஷ வச்சகா ஸ்பஷ்டம், நன்கு கேட்ட பொழுதிலும் ஸ்பஷ்டம் விஸ்ருதம், கிளியரா, அதாவது ஒரு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக விஸ்ருதம் கேட்கப்பட்டது யாரால், சர்வைரபி தது ஆகாஷ வச்சகா, தது ஆகாஷ வச்சகா, அந்த ஆகாஷ குரலானது வார்த்தையானது சர்வைஹி அபி எல்லோராலும் ஸ்பஷ்டம் விஸ்ருதம் தெளிவாக கேட்கப்பட்டது. நாரதா ந இதம் ஞாதம் இதி ப்ருவன்னு, இது எனக்கு புரியல்ல, ந இதம் ஞாதம் இது என்னால் அறியப்படவில்லை என்று கூறி இதி ப்ருவன்னு அப்படின்னு சொல்லிண்டே அவர் என்ன பண்ணார், விஸ்மயம் லேபே ஒரு ஆச்சரியத்தை அடைந்தார். இது என்னடா அது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு ஆச்சரியம் ஆயிடுத்து நாரதருக்கு. ஏன்னா ஆனா இந்த ஆகாச வாக்கியமுங்கிறது எல்லாராலையும் தெள்ள தெளிவாக கேட்கப்பட்டது, நாரதருக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது, இது என்னன்னு புரியலையே அப்படின்னு. ஏன்னா அதுல வந்து சில சில இது வந்து விவரங்கள்லாம் காணுமோ இல்லையோ, டீட்டெயில்ஸ் இல்லையோ இல்லையோ, அதனால அவருக்கு வந்து என்னன்னு புரியல, இது என்னமோ ஒரு காரியத்தை செய்யணுங்கிறாரு, நற்செயலுங்கிறாரு, அது என்ன செயல்னு அவருக்கு தெரியல. இத நாலு சாதுக்கள் சொல்லுவான்னு சொல்லிட்டாரு, எந்த நாலு சாதுக்கள்னு சொல்லல, அதனால இவர் இப்போ தேடப்போகணும், யார் யாரு யாருக்கு தெரியும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் தேட போறாரு. சோ நாரத உவாச்ச, அனயா ஆகாஷவாண்யா அபி கோப்யத்வேன நிரூபிதம் கிம்வா தத் சாதனம் காரியம் ஏன காரியம் பவேத் தயோஹோ. அனையா ஆகாஷவாணியா அபி, இந்த ஆகாஷ குரல் இந்த வாணியினால கோப்யத்வேன நிரூபிதம், கோப்யத்வேன மறைமுகமாக ஒரு மறைந்த மொழியாக அது வந்து கூறியிருக்கு, மறைமுகமாகன்னா சொல்லியிருக்கு, இது என்ன காரியம்னே நமக்கு புலப்படலையே அப்படின்னு நாரதர் வருத்தப்படுற. சோ அனையா ஆகாஷவாணியா அபி, இந்த ஆகாஷவாணியினாலும் கோப்யத்வேன நிரூபிதம் மறைமுகமாக, கோப்யம் அப்படின்னா ரகசியமாக
ஒரு ரகசியமான முறையில் நிரூபிதம் கூறப்பட்டது வர்ணிக்கப்பட்டது. கிம்வா தத் சாதனம் காரியம், அது என்ன என்ன காரியமானது சாதனம். சாதனம்ங்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு வழிமுறை, அந்த காரியத்தினுடைய ஒரு வழிமுறைங்கிறது என்ன. ஏன தயோகோ காரியம் பவேத், இங்க ரெண்டு காரியம் சொல்லியிருக்காரு, ரெண்டுக்கும் வெவ்வேறு அர்த்தம். முதல் காரியம் பார்த்தேன்னா கிம்வா தத் சாதனம் காரியம், அந்த காரியம் அந்த அந்த சாதிக்கப்பட வேண்டிய ஒரு செயல் அப்படிங்கிறது என்ன. இந்த இடத்துல காரியம் ஃபர்ஸ்ட் காரியம்ங்கிறது உங்களுக்கு செயல், அது என்ன செயல் நான் செய்ய வேண்டும், எந்த ஒரு செயலினால், ஏன காரியேன, எந்த செயலினால். தயோகோ அந்த ஞான வைராக்கியத்தினுடைய காரியம் பவேது அப்படின்னா அந்த இடத்துல பிரயோஜனம் பவேது, அவ்விருவருக்கும் பிரயோஜனமாக இருக்குமோ அந்த நற்செயலானது என்னது. சொல்ற காரியம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், கிம்வா சாதத் சாதனம் காரியம், அந்த சாதிக்கப்பட வேண்டிய ஒரு செயலுங்கிறது என்னவோ, எந்த நற்செயலை செய்தால் இவ்விருவருக்கும் பிரயோஜனமாக ஆகும். தயோகோ காரியம் பவேது, அந்த காரியம்ங்கிறது அந்த இடத்துல பிரயோஜனம் ஆப்ஜெக்ட். இவர்களுடைய ஒரு கோல்ங்கிறது எப்படி நமக்கு வந்து சபலமா ஆகுமோ, எந்த காரியத்தினால சபலமா ஆகுமோ அந்த காரியம் என்னவோ அப்படின்னு இவருக்கு வந்து அந்த ஆகாசவாணி ஒரு ரகசியமாக கூறின மாதிரி இருந்தது. மறைமுகமாக குவ பவிஷ்யந்தி சந்தகா, மேல இன்னும் அதுல வந்து இன்னும் மத்த இதெல்லாம் இல்லையே அங்க இல்லையா, டீடைல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லையே, என்னென்ன டீடைல்ஸ் இல்ல. குவ பவிஷ்யந்தி சந்தகா தே கதம் தாசியந்தி சாதனம் மயா அத்த பிரகர்த்தவியம், மயா அத்த கிம் பிரகர்த்தவியம் யதுக்தம் வியோம பாஷையா. குவ பவிஷ்யந்தி சந்தகா, சந்தகா அந்த நல்லோர்கள் சாதுக்கள் சத்துக்கள்லாம் எங்க இருப்பா. அந்த சந்து சந்தகா, சந்தகா இங்க வந்து சத்துங்கிறது சத்புருஷா. சோ அந்த நல்லவர்கள் சாதுக்கள் குவ பவிஷ்யந்தி எங்க இருப்பார்கள். கதம் சாதனம் தாசியந்தி, எனக்கு எப்படி அந்த அந்த ஒரு வழிமுறையை கொடுப்பார்கள். சாதனம் இங்க வந்து என் காரியத்தை செய்வதற்காக என்ன ஒரு சாதனம், ஒரு பொருள் உண்டோ, ஒரு ஒரு வழிமுறை உண்டோ, இல்லைன்னா அவருக்கு வந்து அதாவது ஒரு நல்ல காரியம் நீ செய்யணுங்கிறச்சு எதையாவது ஒரு புக் புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும் கிடைக்கணும் எதையாவது ஒண்ணு சொல்லணுமோ இல்லையோ, அதுக்கு ஒரு டூல்னு ஒரு வேலை இருக்கோ என்னமோ இவளை எழுப்புறதுக்கு, அந்த மாதிரி ஒரு சாதனமா என்னமோ ஒண்ணு ஒரு வழிமுறை அதை சொல்லி ஆனமோ இல்லையோ, அது கதம் தாசியந்தி எனக்கு எவ்வாறு கூறப்போகிறார்கள் கொடுப்பார்கள். அத்திர அத்திரங்கிறச்சு அத்திர விஷய, இந்த விஷயத்தில் மயா கிம் கர்த்தவியம், என்னால் என்ன பிரகர்த்தவியம், என்னால் என்ன செய்யப்பட வேண்டும். அவர்கள் என்ன நல்செயலை பண்ணணும்னு அவா சொல்லணும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் இந்த இடத்துல. இது மயா அத்ர கிம் பிரகர்த்தவியம் எது உக்தம் வியோம பாஷையா, வியோம பாஷையா ஆகாசவாணியினால எது உக்தம் என்ன கூறப்பட்டதோ தது கிம் மயா அத்ர கர்த்தவியம், அவ்விஷயத்தில் அந்த வியோம பாஷை ஆகாச பாஷை ஆகாசவாணி கூறின அந்த வார்த்தையில் எது உக்தம் எது கூறப்பட்டதோ அத்ர அவ்விஷயத்தில் மயா கிம் பிரகர்த்தவியம், என்னால் என்ன செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல நாரதருக்கு. சோ இந்த சாதுக்கள் அவருக்கு என்ன கோப்பியத்வேன நிரூபிதம், இத வந்து ஒரு மறைமுகமாக கூறியிருக்கு, இதுல வந்து என்னதான் நான் பண்ணணும், இந்த சாதுக்கள் எங்க இருப்பா, எனக்கு என்ன கொடுக்க போறா, இந்த விஷயத்துல நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு அவருக்கு புரியலன்னு ஆரதருக்கு. அப்போ சூத உவாச்ச தத்ர துவாவபி சம்ஸ்தாப்ய நிர்கதோ நாரதோ முனிஹி தீர்த்தம் தீர்த்தம் வினிஷ்கிரம்ய பிரிச்சன் மார்கே முனீஸ்வரானு. ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அங்கங்க வந்து சாதுக்கள்னு இருக்காளே அந்தந்த முனிவர்கள் எல்லார்ட்டையும் வந்து வழியில பூரா இவர் பேசிட்டே கேட்டுட்டே போற, இந்த மாதிரி ஒண்ணு இருக்காமே அந்த ஞானமும் வைராக்கியமும் தூங்கிட்டு இருக்க, இவாளை எழுப்புறதுக்கு என்ன சாதனம், ஒரு நற்செயல் பண்ணணும்னு சொல்லியிருக்கானா, அந்த நற்செயலை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையா வழியில கேக்குறாராம். இத வந்து சூதர் நமக்கு சொல்றார். சோ தத்ர தத்ரனா அந்த விருந்தாவனத்தில்
துவாவபி சம்ஸ்தாப்ய, அந்த ஞானத்தையும் வைராகியத்தையும் சம்ஸ்தாப்ய ஒரு உக்காத்தி வச்சுட்டு இங்கே இருங்கோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் கிளம்பினார். நாரதோ முனிஹி நிர்கதா கிளம்பினார். எங்க தீர்த்தம் தீர்த்தம் வினிஷ்கிரமிய வினிஷ்கிரமிய கிளம்பி, சோ வினிஷ்கிரமிய கிளம்பி தீர்த்தம் தீர்த்தம் இல்ல வினிஷ்கிரமியங்கிறச்சு ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் சென்று அடைந்து மார்கே வழியில் பிரிச்சன்னு முனீஸ்வரான பிரிச்சன்னு முனீஸ்வரர்களை அங்க இருக்கக்கூடிய முனிவர்களை கேட்டவாறு, இன்னும் முடியல அந்த இடத்துல, அல்ல நிர்கதா நாரதா முனிஹிங்கிறதோட முடிச்சுக்கணும், அதுதான் அங்க வந்து மெயின் சென்டென்ஸ். சோ தத்ர அந்த விருந்தாவனத்தில் துவாவபி சம்ஸ்தாபிய இரண்டு பேரையும் நிறுத்திவிட்டு நிலைநாட்டி இங்கேயே இருங்கோன்னு சொல்லிட்டோம். வினிஷ்கிரமிய கிளம்பி தீர்த்தம் தீர்த்தம் ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் ஒவ்வொரு தீர்த்தஸ்தலத்திலையும் மார்கே வழியிலும் முனீஸ்வரான பிரச்சன்னு முனிவர்களை கேட்டவாறு நாரத முனிகி, அவரே முனிவர், ஆனா அவர் இன்னொருத்தர் கேட்க வேண்டிய நிலைமையில இருக்காருங்க, என்ன பண்ணணும்னு. அதனால ரெண்டு பேருக்கும் அங்க முனி முனின்னு போட்டிருக்காரு. முனீஸ்வரான பிரச்சன்னு முனிகி நாரதா நிர்கதா, முனிவரான நாரதர் கிளம்பினார் ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் போய் ஒவ்வொரு க்ஷேத்திரஸ்தலத்துல வந்து என்ன பண்ணணும் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ரைட்டா, விருத்தாந்த ஸ்ரூயதே சர்வைஹி. இப்ப அந்த ஒவ்வொருத்தர்ட்டையும் கேட்டாலே அவர்கள்லாம் பதில் என்ன கூறினா, விருத்தாந்த ஸ்ரூயதே சர்வைஹி கிஞ்சித் நிச்சித்திய நோச்சியதே அசாத்தியம் கேச்சன பிரோச்சுகு துர்ஜேயம் இதிஜாபரே மூக்கீபூதாஸ்ததான்யே கியந்தஸ்து பதாயிதாக. இந்த கதையை கேட்டுட்டு ஒரு நிச்சயமும் அவளால பண்ண முடியல. இனி என்னடா இது வந்து எந்த விதத்திலையும் புலப்படாத ஒரு கதையா இருக்கு. சில பேர் என்ன சொன்னா, இது வந்து அசாத்தியம், இத வந்து பண்ணவே முடியாது, இது ரொம்ப கஷ்டம், இந்த ஒரு காரியத்தை வந்து சாதிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். துர்ஞ்ஞேயம், இத வந்து புரிஞ்சுக்க கூட முடியல, முதல்ல புலப்படணும், அதுக்கப்புறம்தான் வந்து சொல்யூஷன் என்ன, அதாவது கேள்விகள் இருக்கும். குவஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம்னா கேள்விகள் நிறைய இருக்கும், முதல்ல கேள்வி புரியணும், அப்புறம்தான் அதுக்கு வந்து உத்தரம் எழுதுறதுக்கு நம்மளால சாதிக்க முடியும். அது கேள்வியே புரியலன்னா அப்புறம் எங்க இருந்து அந்த உத்தரம். அதுல சில பேர் எப்படின்னா அவரே துர்ஞ்ஞேயம் இதி, சில பேர் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிறதே கஷ்டம்னு சொல்றா. மூக்கிபூதாக, சில பேர் வந்து வாயடைச்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்தா, அதாவது அனிர்வச்சனியம்னு சொல்றது, இது இதை பத்தி என்னன்னு நான் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்றது, எனக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியலையே அப்படின்னு அப்படியே வந்து வாயடைச்சு போய் மூக்கிபூதாக சில பேர், கியந்தகா பலாயுதாக பல பேர் ஓடியே போயிட்டாங்க. சோ விருத்தாந்தா ஸ்ரூயதே சர்வைஹி, எல்லாரும் ஆனா கதையை கேட்கிறா. சர்வைஹி ரவணாரதர் வந்து இந்த மாதிரி நடந்ததுலயோ, பக்தி இருந்தா ஞான வைராக்கியம் இருந்தது அப்படின்னு அவர் முழு கதையும் சொல்லி இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கூடன்னு கேட்கிறான். சோ விருத்தா சர்வைஹி எல்லோராலும் விருத்தாந்தா ஸ்ரூயதே கதையானது கேட்கப்படுகிறது, எல்லாராலும் கேட்கப்படுகிறது. ஆனால் என்ன, கிஞ்சித்து நிச்சித்திய ந உச்சியதே, சிறிதளவு கூட நிச்சித்திய தீர்மானம் செய்து ந உச்சியதே கூறப்படவில்லை, யாருமே அத வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லல. கேச்சன சில பேர் அசாத்தியம் புரோச்சுகு, சில பேர் இது வந்து சாதிக்க முடியாது, அசாத்தியம் ந சாத்தியம் சாதைத்தும் யோக்கியம், இதுக்கு வந்து இத தீர்வு காணவே முடியாத ஒரு விஷயம் என்று கேச்சன புரோச்சுகு சிலர் கூறினர். துர்ஞேயம் இதிச்ச அபரே, அபரே மற்றவர்கள் துர்ஞேயம், இத ஞேயம்னா ஞாதும் யோக்கியம், இத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கூட முடியாது, புலப்படாத ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று மற்ற சில பேர் சொன்னான். ததா அந்நே மூக்கிபூதாக, மூக்கிபூதாக மூக்கம்னா வாய் பேச முடியாதவர்களாக ஆகிவிட்டார்கள். பேச முடியும், ஆனா இந்த வார்த்தையை இந்த கதையை கேட்ட உடனே வாயடைச்சு போய் அப்படியே உட்காந்துட்டா. மூக்கிபூதாக அந்நே கியந்தகா தூ, எத்தனை பேர் பலாயிதாக ஓடி போயிட்டாளோ,
சோ இந்த கியந்தஸ்துங்கிறச்சு அது வந்து கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும், எத்தனை பேர் ஓடி போயிட்டா அப்படின்னு கேள்வி இல்ல, அதுக்கு பேரு வந்து காக்கூன்னு பேரு. அதாவது ஒரு ஒரு டோன் டிஃபரன்ஸ், எத்தனை பேர் ஓடி போயிட்டாலோ அப்படின்னா பல பேர் ஓடி போயிட்டான்னு அர்த்தம் இல்லையா. அந்த மாதிரி அந்த கியந்தஸ்து பலாயிதாக, எத்தனையோ பேர் ஓடி போயிட்டா. சோ எல்லாரும் ஆனா கதையை மாத்திரம் முழுக்க கேட்டுட்டும் ஒண்ணுமே இதுல நிச்சயம் பண்ண முடியாது, அசாத்தியம், இது வந்து சாதிக்க முடியாதுன்னு சில பேர், இது புரிஞ்சுக்க முடியாதுன்னு சில பேர், வாயடைச்சு போய் சில பேர் இருந்தா, எத்தனையோ பேர் ஓடி போயிட்டா. ஆனா எல்லாம் உலகத்திலும் இந்த விஷயமானது பரவிடுத்து அப்படின்னு அடுத்தது சொல்ல போறார். நிறுத்திப்போம் இன்னைக்கு. இன்னைக்கு படிச்சத ஒரு தடவை சொல்லிடுறேன். சூத உவாச்ச, தஸ்யாஹ வச சமாகர்ண்ய காருண்யம் நாரதோகதஹ தயோர் போதனம் ஆரேபே கராக்ரேண விமர்தயன் முகம் சம்யோஜ்ய கர்ணாந்தே சப்தம் உச்சை சமுச்சரன் ஞான பிரபுத்தியதாம் சீக்கிரம் ரே வைராக்ய பிரபுத்தியதாம் வேத வேதாந்த கோஷைச்ச கீதா பாடைஹி முகுர்முகுஹ போத்யமானோ ததா தேன கதஞ்சித் ச உத்திதௌ பலாத் நேத்திரைர் அனவலோகந்தோ ஜிரும்பந்தோ சாலசா உபௌ சா அலசௌ உபௌ பகவத் பலிதௌ பிராயஹ சுஷ்க காஷ்ட சம அங்ககௌ க்ஷுக்ஷாமௌ தௌ நிரீக்ஷ்யைவ புனஹ ஸ்வாப பராயணௌ ரிஷிஹி சிந்தாபரோ ஜாதஹ கிம் விதேயம் மயா இதி ச அஹோ நித்ரா கதம் யாதி விருத்தத்வம் ச மகத்தரம் சிந்தையன் இதி கோவிந்தம் ஸ்மாரயாமாஸ பார்கவ வியோமவாணி ததைவாபூத் மாருஷே கித்யதாமிதி உத்யம சபலஸ்தேயம் பவிஷ்யதி நசம்சயஹ ஏததர்த்தம் து சத்கர்ம சுரர்ஷே த்வம் சமாச்சர தத்தே கர்ம அபிதாஸ்யந்தி சாதவஹ சாது பூஷணாஹ சத்கர்மணி க்ருதே தஸ்மின் ச நித்ரா விருத்ததா அனயோஹ கமிஷ்யதி க்ஷணாத் பக்திஹி சர்வத ப்ரசரிஷ்யதி இத்யாகாஷ வச ஸ்பஷ்டம் தத சர்வைரபி விஸ்ருதம் நாரதோ விஸ்மயம் லேபே நேதம் ஜ்ஞாதம் இதி ப்ருவன். நாரத உவாச்ச, அனயா ஆகாஷ வாண்யாபி கோப்யத்வேன நிரூபிதம் கிம்வா தத் சாதனம் காரியம் ஏன காரியம் பவேத் தயோஹ கோ பவிஷ்யந்தி சந்தஸ்தே கதம் தாஸ்யந்தி சாதனம் மயா அத்ர கிம் ப்ரகர்த்தவ்யம் யதுக்தம் வ்யோமபாஷயா. சூத உவாச்ச, தத்ர த்வாவபி சம்ஸ்தாப்ய நிர்கதோ நாரதோ முனிஹி தீர்த்தம் தீர்த்தம் வினிஷ்க்ரம்ய பிருச்சன் மார்க்கே முனீஸ்வரான் விருத்தாந்த ஸ்ரூயதே சர்வைஹி கிஞ்சின் நிச்சித்ய நோச்சியதே அசாத்தியம் கேசன ப்ரோச்சுஹு துர்ஞேயம் இதி சாபரே மூகீ பூதாஸ் ததான்யேது கியந்தஸ்து பலாயிதாஹ. சரியா, சரி பாப்போம், தர்ஸ்டே பாப்போம். ஓகே, ஓகே, நமஸ்காரம். நமஸ்காரம், தன்யவாத. தன்யவாத.